இப்போ என்னுடைய ரிசர்ச்சில் க்ளீனாக கண்டுபிடிச்சேன் நான் மனுஷனை பற்றி ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி அதில் என்ன தேவை என்ன மனுஷன் வந்து என்ன தேவை அவன் ஏன் வந்து சந்தோஷமாக இல்லாமல் இருக்கான் அவனுக்கு ஏன் மகிழ்ச்சி எப்பவும் இல்லாமல் இருக்குது அவனுக்கு உடம்பில் ஏன் பிரச்சனை வருது ஏன் உறவில் பிரச்சனை வருது மனசில் பிரச்சனை பணத்தில் பிரச்சனை இந்த மாதிரி எல்லாத்துலேயும் அவனுக்கு பிரச்சனை வர்றதுக்கு என்ன காரணன்றதை நான் கண்டுபிடிக்க இறங்கும்போது அப்போ நான் என்னை தெரிஞ்சுக்கிட்ட உண்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா பணத்தில் ஒருத்தனுக்கு பிரச்சனை வர்றதுக்கு முக்கிய காரணம் அவன் தன்னுடைய நீடு என்னான்னு தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி அவன் வாழும்போது அவனுக்கு பணத்தில் பிரச்சனை இல்லை எப்படியோ அவனுக்கு என்ன நீடோ அது எப்படியோ அவனை கிடச்சிருது ஆனால் எப்போ வந்து அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் அடுத்தவங்களை மெச்சிக்கணும் அப்படின்றத ஒரு தனக்கு தேவையானது இல்லாமல் அடுத்தவங்களை மெச்சிக்கணும் அவங்க நம்மளை இப்படி நினைக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவன் போகும்போது அவன் லைஃப் வந்து தடம் புரளுது அப்போ பணத்தில் பிரச்சனை வர்றது காரணமே அதுதான் அவனுடைய தேவைக்காக நம்பது செலவில்லை ஆனால் இதே மற்றவங்க மெச்சிக்கணும்ன்றும்போது பெருமை பீத்த கலைனா அவன் பிஹேவியர் மாறும்போது அவன் கடனில் சிக்கிறான் கடலில் சிக்கிறதால அந்த கடன்லேருந்து வெளியே வர முடியாமல் வேறு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கடன் மேலும் 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 கடன் வர்றது காரணம் அதுதான் ஸோ பொது பொருளாதாரத்தில் அவன் வந்து சீர்குலைந்து போகும்போது தான் அவனுக்கு வந்து பெரிய பிரச்சனைகளை மாட்டி ஃபர்தராக அவனாலையும் எதையுமே டெவலப் பண்ண முடியாமல் போகுது இது ஒரு பிரச்சனை மனுஷன் வாழ்க்கையில் சந்தோஷமாக இல்லாமல் இன்னொன்று உடம்பு பிரச்சனை உடம்புன்றதுன்னா இந்த உடம்புக்கு என்ன தேவை அப்படின்றத பார்த்து அந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி அவன் ஃபீட் பண்ணுறதே இல்லை உணவை அதனால தான் அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் ப்ராப்ளம் ஆகிறதால அவன் உடம்புல சரியான எனர்ஜி உடம்புல இருக்கிற எல்லா ஆர்கனுக்கும் சரியான ஈக்குவலாக எனர்ஜி போகிறதில்ல ஒரு ஆர்கனுக்கு எனர்ஜி ஜாஸ்தியாக போவோம் ஒரு எனர்ஜி ஒரு ஆர்கனுக்கு எனர்ஜியே போகாது இந்த மாதிரி ஒரு எனர்ஜி டிஸ்பேலன்ஸ் இருக்கிறதுனால அவன் உடல்நிலை பாதிப்பு மனசு அதே இது இது ஒரு ப்ராப்ளம் எதனாலனா உடம்பால் இன்னொன்று மனசால் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்பு ஜாஸ்தி இருக்கிறதுனால எக்ஸ்பெக்டேஷன் எமோஷ்னல் எமோஷ்னல் ப்ரெஷர் அதிகமாகிறதால என்ன ஆகுதுன்னா அதனால் அவனுக்கு வந்து வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லை எமோஷ்னல் ப்ரெஷர்னால் இப்போ ப்ரெஷர் வர அதிகமாக வரும்போது ஸ்ட்ரெஸ் வரும்போது உடம்புல பாடி வந்து ரிலீஸ் ஆகுது சர்டன் கெமிக்கல் அந்த கெமிக்கல் வந்து உடம்புல இருக்கிற எண்டோக்ரைன் சிஸ்டத்தை வந்து சரியாக இயங்காததுனால ஹார்மோன் சரியாக இயங்காததுனால அதுவும் ஒரு இம்பேலன்ஸ் ஆகுது எனர்ஜி இம்பேலன்ஸ் இது ஒன்று அப்போ உடம்பு மனசு இன்னொன்று உணர்வு அந்த உணர்வும் அப்படி தான் மற்ற இதெல்லாம் உறவுகள் எல்லாம் இப்படி தான் அப்போது நம்ம யார் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம யாருன்னு பார்த்தா நம்ம ஃபிசிக்கலாக தான் பார்க்குறோம் ஆனால் நம்ம உண்மையிலே பார்த்தா நம்மளோட எப்படி நம்ம என்ன அஞ்சு விதமாக இருக்குது உடம்பு அஞ்சு விதமாக இருக்குது எப்படி அஞ்சு விதமானா ஒன்று வந்து ஃபிசிக்கல் பாடி ரெண்டாவது வந்து மென்டல் பாடி மூணாவது எமோஷ்னல் பாடி நாலாவது வந்து ஸ்பிரிச்சுவல் பாடி இதன்னும் எப்படி சொல்லலாம்னா கோஷம்னு சொல்லுவாங்க யோகாவில் அன்னமய கோஷா மனமய கோஷா சாரி அன்னமய கோஷா பிராணமய கோஷா மனமய கோஷா விஞ்ஞானமய கோஷா ஆனந்தமய கோஷா மொத்தம் அஞ்சு கோஷம் இருக்குது நம்ம உடம்பு நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு கோஷம் தான் என்னென்னா ஃபிசிக்கல் பாடி தான் தெரியுது இப்போ நம்ம மனசு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பை சுற்றி ஒரு ஆறாக இருக்குது இந்த ஆறாவில் தான் அந்த எல்லாமே இருக்குது இந்த நாலு பாடி எங்கே இருக்குன்னா ஆறாவில் தான் இருக்குது இப்போ பாருங்கள் ஆறான்றது தான் நம்மளுடைய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்னும் சொல்லப்போனால் அதுதான் எனர்ஜி அதுதான் வந்து நம்மளுடைய பாடியை இயக்கின்றிருக்குது இன்னொன்று சொல்லப்போனால் அதுதான் ஆன்மாவும் கூட இந்த ஆன்மான்றது எதெல்லாம் கம்ப்ரமைஸ் ஆகிருக்குன்னு அதான் சொன்னேன் ஒரு கரண்ட் அதுதான் வருது எனர்ஜி வருது மனசு அங்கே தான் இருக்குது உணர்வு அங்கே தான் இருக்குது நம்முடைய நம்முடைய ஸ்கில்லு நாலேஜ் எல்லாமே அதில் தான் இருக்குது நம்மளுடைய மகிழ்ச்சி அதாவது ஆனந்தம் எல்லாமே அதில் தான் இருக்குது இப்போது அந்த ஆறான்றது ஒரு மனுஷனுடைய உடம்புலேருந்து வெளியே போயிடுச்சுன்னா அதில் தான் இது ஒன்லி ஃபிசிக்கல் பாடி எதுவுமே இல்லை இதுதான் இதை கனெக்ட் பண்ணால் தான் இந்த ஆறாவை இந்த உயிரை ஆன்மாவை அந்த உடம்புல கனெக்ட் பண்ணும்போது தான் அவன் முழு மனசன் அதை எடுத்துட்டோம்னா அதுதான் இட் பிகம்ஸ் டெட் பாடி அப்போது நம்ம முதல்ல மெடிக்கலை பொறுத்த வரைக்கும் அது என்ன செய்யுது அப்படின்னா வெறும் ஃபிசிக்கல் பாடியை மட்டும்தான் பார்க்குது ஆனால் ஆக்சுவலாக நம்ம உடம்பு எதெல்லாம்னா எக்ஸ்டர்னல் அதாவது இது சப்ஸ்டல் பாடி தான் அதாவது இன்விசிபிள் பாடியில் தான் எல்லாமே இருக்குது
ஒருத்தனுக்கு வியாதி வர்றது கூட முதல்ல இன்விசிபிள் பாடியில் வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 6 மாதத்துலேருந்து 8 மாதத்துக்கு அப்போ தான் ஃபிசிக்கல் பாடிக்குள்ளே போகுது. அப்போது ஃபிசிக்கல் பாடிக்குள்ளே போன பிறகுது அது வலி மூலமாக நமக்கு வெளியே சிம்டம்ஸை பார்த்தா நம்ம உடம்புல பிரச்சனை இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போது அதே நம்ம வந்து இன்விசிபிள் பாடியிலே நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனைனா கண்டுபிடிச்சி அங்கேயே நம்ம கிளன்சிங் பண்ணோம்னா நம்ம உடம்பை காப்பாற்றிடலாம். ஸோ அப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் தான் இருக்குது. அப்போது ஒரு மனுஷனோட வந்து எல்லாமே எனர்ஜி தான், எனர்ஜி இஸ் எவ்ரி திங். அதாவது எனர்ஜியை பற்றி அதிகமாக பேசின ஐன்ஸ்டைன், தாமஸ் ஐன்ஸ்டைனும் சரி, அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நிக்கோல்ஸா, டெக்ஸ்லா நிக்கோல்ஸா, நிக்கோல் அவர், அவரும் வந்து எனர்ஜி வைப்ரேஷன் ஃப்ரீக்குவன்சின்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக பார்த்தா நம்ம வந்து ஒரு பார்ட், அதாவது என்னென்னா அணு, அதனால் இட்ஸ் அ பார்ட்டிஷன், அதாவது ஒரு பார்ட் ஆஃப் ஆட்டம் தான். இப்போது இந்த உலகமும் பார்ட் ஆஃப் ஆட்டம் தான், நம்மளும் பார்ட் ஆஃப் ஆட்டம் தான். இதுதான் ஸ்பிரிச்சுவலாக சொல்கிறது அண்டம், அண்டத்தில் உள்ளதான் பிண்டம், பிண்டத்தில் தான் அண்டம். இது எப்படி காம்போசிட் எப்படினா, ஒரு வாட்டர்னு எடுத்தோம்னா அதுக்கு என்ன ஃபார்முலா இருக்குது, H2O, ரெண்டு ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் இருக்குது இல்லையா. அதை மாதிரி இந்த உடம்பு எடுத்த 5 பூதங்கள் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த 5 தான். பாருங்கள் ஒரு உயிரினம் எப்படி உருவாதுன்னு பாருங்கள். இப்போ மழை பெய்யுது, மழை பெஞ்ச உடனே அந்த மழை துளி வந்து மழை பெய்த உடனே ஒரு இடத்துல தேங்குது, நிலத்தில், நிலத்து மேலே நீர் தேங்குது. நீர் தேங்கின உடனே சூரிய ஒளியால் நெருப்பு, நீர் நிலம் நெருப்பு, அப்புறம் வெளியேருந்து இந்த காற்று, அப்புறம் ஆகாயத்துலேருந்து வர பிரபஞ்ச சக்தி, இதெல்லாம் வரணுன்னா அந்த தண்ணி வழிந்து விடாமல் ஒரு இடத்துல அப்படியே குட்டையாக தேங்கி நிற்கும்போது உயிரினங்கள் உருவாகுது. அந்த உயிரினங்கள் அப்போது அந்த உயிரினங்கள் உருவானதுக்கு என்ன காரணம்னாக்கா பஞ்சபூதங்கள். அதே மாதிரி புதுசாக உயிரினங்கள் உருவாகிறதுக்கிட்டோம், மனுஷன் உருவாகுது எல்லாமே 5 எலமெண்ட்ஸ் தான் எல்லாமே. இந்த 5 எலமெண்ட்டும் சரியாக நம்ம ஒர்க் ஆகாத போது தான் நம்ம உடம்புல பிரச்சனை, மனசில் பிரச்சனை, உணர்வுல பிரச்சனை, எல்லாத்தையும் பிரச்சனை. இதனுடைய தத்துவத்தில் இயங்குறது தான் அக்குப்ரன்ஷர். நம்ம உடம்புக்கு சரியான எனர்ஜி, உடம்புல இருக்கிற எல்லா ஆர்கனுக்கும் எனர்ஜி தேவைப்படுது. அந்த எனர்ஜி வந்து அதிகமாகவும் கூடாது, கம்மியாகவும் கூடாது, நார்மல் கரண்ட்டு, அந்த வோல்டேஜ் நார்மல் வோல்டேஜ் ஆகணும். ஹை வோல்டேஜும் செட் ஆகாது, லோ வோல்டேஜும் செட் ஆகாது. ஆனால் அந்த உடம்புக்கு எனர்ஜி வந்து ஹை லோ எதுவாக இருந்தாலும் அது உடம்பு ஏற்றுக்கும். ஆனால் சீரான ஒரு கரண்ட் இருக்கும்போது தான் அதனுடைய ப்ரொபோஷனிட்டி எடுத்துக்கும். இப்போது ஒரு மனுஷனுக்கு பார்த்திங்கன்னா அவனோட எண்டோகிரைன் சிஸ்டம் இருக்குது. அந்த எண்டோகிரைன் சிஸ்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவனோட உடம்புல உச்சந்தலேருந்து இடுப்பு வரைக்கும் அந்த பார்த்திங்கன்னா கிளாண்ட்ஸ், அந்த கிளாண்ட் என்னென்னா பீனியர் கிளாண்டு, பிட்யூட்டரி கிளாண்டு, தைராய்டு கிளாண்டு, தைமஸ் கிளாண்டு, பேங்க்ரியாஸ் கிளாண்டு, கோனட் கிளாண்டு, அரினன் கிளாண்டு, இது மெடிக்கலாக. இதே ஸ்பிரிச்சுவலாக சொல்ல போனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழேந்து வருவோம். கீழேந்து வரும்போதுனா மூலாதார சக்கரா, சுவாதிஷ்டான சக்கரா, மணிப்பூரக சக்கரா, அநாதக சக்கரா, விசுத்தி சக்க, சாரி சாரி, மூலாதார சக்கரா, சுவாதிஷ்டான சக்கரா, மணிப்பூரக சக்கரா, அநாதக சக்கரா, விசுத்தி சக்கரா, ஆக்னே சக்கரா, சகரா சகஸ்கரா சக்கரா, இந்த 7 சக்கரம் அந்த 7 கிளாண்டோடு சேர்ந்து ஒர்க் பண்ணது. இந்த சக்கராவுடைய தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சக்கராக்கும் ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், மூலாதார சக்கரா அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த சக்கராவுடைய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சர்வைவலை பார்த்துக்குது. கிட்டத்தட்ட இப்படி வச்சுக்கலாம், நம்ம உடம்புல இருக்கிற 7 பேட்டரி, நம்ம உடம்புன்றது ஒரு செல்ஃபோன், இந்த செல்ஃபோன் இயங்குறதுக்கு எப்படி பேட்டரி அவசியமோ அதே மாதிரி நம்ம உடம்புல இயங்குறதுக்கு நமக்கு பேட்டரி அவசியம். இந்த பேட்டரி தான் 7 பேட்டரி. ஆனால் பேட்டரியில் கரண்ட் ஃபுல்லாக வரக்கூடாது, கம்மியாக கூடாது, நார்மலாகணும். இந்த பேட்டரி 7 பேட்டரியும் எல்லாமே வந்து ஒன்றுத்துக்கு ஒன்று லிங்க் ஆனது. அப்போ சர்வைவல் பேட்டரி மூலமாக நமக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் எல்லாமே கிடைக்காது. நமக்கு எப்போ குறைபாடு அதில் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் சக்கரா நமக்கு சரியாக வேலை செய்யலைன்னா குறைபாடு ஏற்படுது. அந்த சக்கரா எப்போ வேலை செய்யாமல் போகுதுன்னா பயம்னு வரும்போது, அந்த பயன்ற உணர்வு வரும்போது அதனால் ஏற்படுற ஹார்மோன் கோளாறுனால அந்த மூலாதார சக்கரோடைய சுழற்சி தடைப்படும் போது அவனுக்கு பேசிக் நீடை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. அதே மாதிரி சுவாதிஷ்டனா சக்கரா,
சுவாசன சக்கராவை பொறுத்த வரைக்கும் அது கிரியேட்டிவிட்டி, கமிட்மெண்ட்டு, ரிஸ்க் எடுக்கிறது, செக்ஸ், இதெல்லாம் வந்து அந்த சக்கராவுக்குள்ளுக்குள்ள வல்லமை. அந்த சக்கரா வந்து சரியாக ஆக்டிவேட் ஆச்சுன்னா இதெல்லாம் உனக்கு கிடைக்கும். ஆனால் சக்கரா சரியாக ஆக்டிவேட் ஆகாமல் போகிறதுக்கு என்ன காரணம்னா, கில்ட்டின்ற ஒரு ஃபீலிங், எமோஷனல் ஃபீல், கில்ட்டின்னு வரும்போது அந்த சக்கரா க்ளோஸ் ஆகிறதுனால அதுகளுடைய தன்மையை நம்மளால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. மூணாவது பார்த்திங்கன்னா மணிப்பூரகம் சக்கரா. இதனுடைய தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் கான்ஃபிடென்ஸு, வில் பவர், அதெல்லாம் கொடுக்கக்கூடியது. அந்த சக்கரா வந்து அதை கொடுக்க முடியாத போகிறதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, ஒரு நம்மளுடைய க்ளோஸ் ஆகிறதுக்கான வந்து மூலாதாரக்கு எப்படி வந்து ஃபியரோ, சுவாதிஷ்டானக்கு எப்படி கில்ட்டியோ, இதுக்கு வந்து என்னென்னா ஷேம், எங்கேயாவது அவமானப்பட்ட அந்த ஷேம் ஆகும்போது என்னாகுது, அந்த சக்கரா க்ளோஸ் ஆகுது. அதனால் அதுக்கு உண்டான ஒரு அந்த சக்கரா க்ளோஸ் பண்ண போகிறதால அதுக்கு உண்டான தன்மையை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. அடுக்கடுத்தது பார்த்தா அநாதக சக்கரான்றது ஹார்ட் சக்கரா. அந்த சக்கரா வந்து லவ், அன்கண்டிஷ்னல் லவ். அந்த சக்கரா வந்து எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னா கிரீஃப், கிரீஃப்ன்றது என்ன, துக்கம், துன்பம், துயரம், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது அதில் நம்ம இருக்கும்போது என்னாகுதுன்னா அந்த சக்கரா வந்து க்ளோஸ் ஆகிடுது. அதனால் அதனுடைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ரிலேஷன்ஷிப்போ இல்லை மற்ற எல்லாக்கிட்டையும் அன்பு காட்டுறதோ சந்தோஷப்படுறது இல்லாத போகிறதுக்கு என்ன காரணம்னா அந்த சக்கரா க்ளோஸ் ஆகிறதெல்லாம். அதுக்கடுத்து நம்மக்கிட்ட இருக்கிறது இந்த விசூதி சக்கரா. இந்த விசூதி சக்கரான்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து எக்ஸ்ப்ரெஷன், லீடர்ஷிப்பு. உங்களுடைய நீங்கள் என்ன லீடர்ஷிப், உங்கள் குவாலிட்டி என்ன, எப்படி லீடர்ஷிப், எப்படி நீங்கள் ஒரு வார்த்தைக்கு ஒரு விஷயங்களை எப்படி நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து இன்ட்ராவர்டா இல்லை எக்ஸ்ட்ராவர்டான்றது அந்த சக்கராவை பேஸ் பண்ணி தான். அந்த சக்கரா எப்போ க்ளோஸ் ஆகுன்னா, நமக்கே தெரிஞ்சு பொய் சொன்னோம்னா அந்த சக்கரா வந்து தர்மத்தின்படி நம்ம நடக்கலை அப்படின்னும் போது அந்த சக்கரா வந்து க்ளோஸ் ஆகிடுது. அதனால் அதுக்கு தேவையான விஷயங்களை நம்மளால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. அதுக்கடுத்து சக்கரனா ஆக்னி சக்கரா. இந்த சக்கராவை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு கிளாரிட்டி ஆஃப் தாட்டு, ஒரு கோல் செட் பண்ணுறது, ஒரு விசுவலைசேஷன், இதெல்லாம். பட் இந்த சக்கரா எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னு பார்த்தோன்னாக்கா இல்லூஷன், மாயினால் அந்த சக்கரா க்ளோஸ் ஆகுதுனால அதுக்கு உண்டான தன்மையை நம்மளால் யூட்டிலைஸ் பண்ண முடியல. ஃபைனலாக நமக்கு இந்த பிரபஞ்சத்தோடு கனெக்ட் பண்ணுற சக்கரா தான் சகஸ்கரார் சக்கரா. அது ஏன் க்ளோஸ் ஆகுது அப்படின்னா, ஓவர் எத்லி நீடட், இன்னும் சொல்லப்போனால் ஓவர் பேராசை, பேராசை படும்போது அந்த சக்கரா க்ளோஸ் ஆகிறதால வி ஆர் நாட் ஏபிள் டு எக்ஸ்ட்ராக்ட் எனர்ஜி ஃப்ரம் தட் சைட். ஏன்னா குறைந்த குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த முன்ன தலை உச்சியில் வந்து துடிச்சிகிட்டே இருக்கும், ஆனால் வளர வளர அந்த க்ளோஸ் ஆகிடும். அது எப்போ ஓப்பன் ஆகுனாக்கா நீங்கள் மெடிடேஷன் பண்ணும்போது ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகும்போது அது வழியாக உங்களுக்கு பிரபஞ்ச எனர்ஜி உள்ளே வரும். பட் அது க்ளோஸ் ஆகிறது தான் காரணம்னாக்கா பிகாஸ் ஆஃப் த ஓவர் பேராசை, இல்லை எத்லி நேடு அதிகமாக இருக்கிறதா தான். ஸோ இந்த மாதிரி நம்ம பிறக்கும் போதே நமக்கு ஏழு விதமான வளங்களை இந்த படைத்தவன் நமக்கு கொடுத்துட்டான். இது ஸ்பிரிச்சுவலாக இந்த ஒவ்வொன்றும் இந்த மூலாதாரம் ஒர்க்கிங் வித் அடினல். சுவாதிஷ்டன சக்கரா, சுவாதிஷ்டன சக்கரா ஒர்க்கிங் வித் கோனட் கிளாண்டு. மணிப்பூர சக்கரா ஒர்க்கிங் வித் பேங்க்ரியாஸ் கிளாண்டு. அநாதக சக்கரா ஒர்க்கிங் வித் தைமஸ் கிளாண்டு. விசுதி சக்கரா ஒர்க்கிங் அலாங் வித் தைராய்டு கிளாண்டு. பிட்யூட்டரி கிளாண்டு ஒர்க்கிங் அலாங் வித்து ஆக்னே சக்கரா. பீனியல் கிளாண்டு ஒர்க்கிங் அலாங் வித்து சகஸ்கரா சக்கரா. ஸோ சயின்ஸும் ஸ்பிரிச்சுவலும் ஒன்றா இருந்து தான் வேலை செய்யுது. இதுதான் ஒரு மனுஷனை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதும் எல்லாமே. பட் மனுஷனுக்கு எல்லா மனுஷனும் அடுத்தவனை பார்த்து காப்பி அடித்து அவனை மாதிரி இருக்கணும் தான் ஆகிறாங்க, அப்படி கிடையாது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவனுடைய சக்கராவில் இருக்கிற வல்லமையை எல்லாருக்கும் படைக்கும் போது இறைவன் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் படைச்சிடுறான். ஆனால் அவன் வளர்ந்து வர சூழ்நிலை, அதை வளர்ந்து வர சூழ்நிலை, அவன் பிறந்த இடம், அவனுடைய பேரண்ட்டு, அவன் எந்த மாதிரி ஏரியாவில் இருக்கிறான், அங்கே பழக்க வழக்கம், அதுக்கப்புறம் அவன் எந்த ஸ்கூலில் படிக்கிறான், இந்த எஜுகேஷனு, டீச்சர்ஸு, இதெல்லாம் தான் அவனுடைய பிலீஃப் சிஸ்டம், அவனுடைய வேல்யூஸ், பிலீஃப்ஸை வந்து ஸ்டெபிளைஸ் பண்ணதை விட அதுதான் ஸ்ட்ரக்சர் பண்ணது. இந்த ஸ்ட்ரக்சரை பிறகு தான் அவன் வாழ்கிறானே தவிர, ஆனால் அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு இடம் மாறுது. மாறுறதால தான் அவனுக்கு ஏற்கனவே ஏழு சக்கரா மூலம் அவனுக்கு எல்லா வல்லமையும் இருந்தாலும் அதை புரிஞ்சு அவன் பண்ணாமல்
பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை வச்சு தான் அவனுடைய அவனுடைய வெளி மனசு அதை பேஸ் பண்ணி தான் வேலை செய்யுது. இன்னொன்று, ஆழ்மான பதிவுகள் எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா, சின்ன வயசுலேருந்து இது வரைக்கும் நடந்த நிகழ்வுகள் எல்லாமே அவன் ஆழ் மனசில் பதிவுகளாக இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயமும் அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லாமே ஒர்க் பண்ண ஆரம்பிக்குது. அப்போ பார் மனசு கிட்டத்தட்ட ஒரு நெகட்டிவாக மாறிச்சு, அதை பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணி தான் கொண்டு வர முடியும். ஸோ அப்போது ஒரு இண்டிவிஜுவல் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா, அவனுக்கு உண்டான சக்கரம் அவனுடைய ஆறாம் சக்கரா பிஷ்டம் ஆறான்றது என்னன்னா, உடம்பை சுற்றி இருக்கிற எனர்ஜி பயோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு, இதுதான் ஆறா. இந்த ஆறா இஸ் த இன்டர்ஃபேஸ் பிட்வீன் ஹியூமன் பீயிங், ஹியூமன் அண்டு யூனிவர்ஸ். யூனிவர்ஸையும் ஹியூமனையும் கனெக்ட் பண்ணுற ஒரு ஆண்டனா, எப்படி டிவிக்கு ஆண்டனாவோ அதே மாதிரி தான் ஆண்டனா. இந்த ஆண்டனா சரியாக இல்லைன்னா அவனால் வந்து பிரபஞ்சத்தை கனெக்ட் பண்ண முடியாது. பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் பிரபஞ்சம் மனுஷன் என்ன கேட்குறானோ அதெல்லாம் கொடுக்க ரெடியாக இருக்கு. அப்படி என்ன இருக்கோ அதை ஏன் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியலன்னா, அந்த ஆறாவது சரியாக இல்லாதனால அவனால் அதை கனெக்ட் பண்ண முடியல. கனெக்ட் பண்ண முடியாததுனால அவனால் தேவையானது அவனுடைய என்னெல்லாம் இன்ஃப்ளூன்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து அவனால் சரியாக யூட்டிலைஸ் பண்ண முடியல. அதனால தான் ஏற்றத்தாழ்வு பொறாமை இதெல்லாம் இருக்குது. ஸோ அப்போ இதெல்லாம் சரியாகணும்னு என்னன்னா, முதல்ல அவன் வந்து தெரிஞ்சுக்கணும் தான் யார். நான் இப்போ இங்கே பூமியில் பிறந்திருக்கேன், அப்பா அம்மான்றது ஒரு ஒன்லி ஒரு டூலு, பட்டு இதுதான் ஆன்மா. இந்த ஆன்மாவுக்கு அட்ரஸ் தான் இந்த உடம்பு. இந்த உடம்பு போயிடுச்சுன்னா அந்த அட்ரஸ் உடனே இந்த ஆன்மா அந்த உடம்பு விட்டு வேறு ஒரு உடம்புக்கு போகிறதுக்கு அடியாயிடுது. அப்போது இந்த ஆன்மான்ற இந்த எலக்ட்ரோ அந்த ஆறாக வந்து உடம்பை விட்டு வெளியே போயிடுச்சுனாவே அது ஃபிசிக்கல் பாடியால் தான் பாடி ஆகிடுது, அவ்வளோதான். ஸோ அப்போது இந்த எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம உடம்புல என்னென்ன நம்ம அதுதான் சக்தி. இந்த ஏழு சக்கரங்கள் தான் சக்தி மையங்கள். இந்த சக்தியை பற்றி நம்ம அதில் கரெக்டாக தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணோம்னா நம்ம வாழ்க்கையில் சூப்பராக இருக்கலாம். ஆனால் நம்ம சக்கராவை பேஸ் பண்ணி வாழ்க்கையை நடத்தாமல் சூழ்நிலையை பேஸ் பண்ணி லைஃப் ஏற்கனவே பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி நம்ம போகிறதால மறுபடியும் நம்ம நெகட்டிவ்லேயே இருக்கிறதுனால தான் இதுதான். இப்போ ஒருத்தனை இந்த ஆறான்றது எப்போ வந்து டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்னா, ரெண்டு விஷயத்தால் ரெண்டு விதமாக டிஸ்டர்ப் ஆகுது, ஒன்று இன்டர்னலு இன்னொன்று எக்ஸ்டர்னலு. இன்டர்னலாக எப்படி டிஸ்டர்ப் ஆகுதுன்னா, பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் உள்ள நெகட்டிவான ஃபீலிங்ஸ் சுச்சுவேஷன்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம ஆறாவை டிஸ்டர்ப் பண்ணுது. நம்ம அடுத்தவன் மேலே புறாமப்படும் போதோ இல்லை நம்ம வெறுப்பாகும் போதோ இல்லை நம்ம உணவு சரியான உணவு சாப்பிடாத போதோ நம்ம உடம்புல இருக்கிற அந்த உடம்பு சுற்றி இருக்கிற ஆறாக நம்மளால் டிஸ்டர்ப் ஆகுது. உணர்வு அந்த உணர்வுகள் எமோஷனல். அதனால் வெளிப்புற காரணிகளால் எப்படி யாராக டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னா, வெளியேருந்து வர நெகட்டிவ் எனர்ஜி, வெளியேருந்து வர ஃபுட் அடல்ட்ரேஷன் ஃபுட்டு சாப்பாடு, வெளியேருந்து வர கந்திஷ்டி, இதனால் டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ ஆறாக டிஸ்டர்ப் ஆகிறதுனால இந்த உடம்புக்கு தேவையான எல்லாத்தையும் பிரபஞ்சத்துலேருந்து அதனால் கனெக்ட் பண்ணி கொண்டு வர முடியாததுனால தான் அவனால் அவனுடைய அவனுக்கு தேவையான வளங்களை அவனால் பெற முடியல. நீங்கள் பார்க்கலாம், அப்போது பணக்காரனாக இருக்கிறவன் அத்தனை பேருக்கும் அவனா ஆறாவை பார்த்து சக்கராவை பார்த்தா அவனுக்கு அவனை மாற்றிக்கிறான் அப்படின்னா, ரெண்டு பேசிக்கலாகவே அவன் நல்லா அவனுக்கு எல்லாமே பக்காவாக அமைஞ்சு போகுது. இது எதை வேஸ்ட் பண்ணி அமைது அப்படின்னா, நீங்கள் எந்த இடத்துல வாழறீங்களோ அந்த வீட்டில் வாழும்போது அந்த இடத்துல இருக்கிற பஞ்சபூதம் உங்கள் உடம்புல பட்டுடுது. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல இருக்கிற பஞ்சபூதம் இந்த அன்மேட்சாக இருக்கும்போது உன்னால் பிஸ்னஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. ஏன்னா பஞ்சபூதம் தத்துவம், அந்த பஞ்சபூதங்கள் வந்து எனர்ஜி லெவலும் உடம்புல பக்காவாக கரெக்டாக ப்ரொபோர்ஷனட்டாக கரெக்டாக இருந்ததுன்னா உங்களால் எல்லாமே பண்ண முடியும். ஆனால் பணக்காரங்களாம் பார்த்தா அவன் இயல்பாகவே ஒரு சிலருக்கு வந்து நல்லா இருப்பான். ஒரு சில பார்ப்பீங்க நீங்கள் பயங்கர பணக்காரனாக இருப்பான், டக்காலும் டவுன் ஆகிட்டுருப்பான். என்ன காரணம்னா, அவனுக்கு இயல்பாகவே எல்லாம் பக்காவாக இருக்கிற வரைக்கும் அவனுக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். எப்போ அவனுக்கு அந்த அவனுக்கு வந்து அந்த பொட்டன்ஷியல், அதாவது எப்போ அவனுக்கு அந்த இயல்பு நிலையை விட்டு மாறும் பொழுது அவனுக்கு எல்லா பிரச்சனையும் வரதான் செய்யுது. திரும்பி அவன் மேலே வர்றதுக்கு என்ன காரணம், அந்த அவனுக்கு அந்த சயின்ஸ் தான் கிட்டத்தட்ட முக்கியமாக வந்து அவனுடைய தன்மையை பேஸ் பண்ணி தான் எல்லாமே மாறுது. இன்னும் சொல்லப்போனால் இந்த பஞ்சபூதங்களை கிரகத்தை பேஸ் பண்ணி தான். கிரகன்றது எப்படின்னா, இப்போ ஒரு மனுஷன் குழந்தை பிறக்குது, பிறக்கும்போது அது என்ன பிரீத்து ஃபஸ்ட்டு பிரீத்து இந்த பிளானெட்டில் அதை விடும்போது
அந்த டைமில் இருக்கிற பிளானெட்டெல்லாம் எந்த மாதிரி ஃப்ரீக்குவன்சியில் செயல்படுதோ அந்த ஃப்ரீக்குவன்சியை வந்து அவனுடைய பிரெயினில் ஒரு மதர் போர்டில் போய் ரைட் ஆகிடுது. அதுக்கப்புறம் அவனுக்கு எல்லாமே எதை பேஸ் பண்ணி நடக்குதுன்னா அங்கே எப்படி எழுதியிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவனுக்கு எல்லாமே நடந்துட்டுருக்கு. இதுதான் வந்து விதின்னு சொல்லுவாங்க. அப்போ அவனுக்கு அதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே, அதுதான் ஜோசியம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஜோசியம் வந்து 100% கரெக்டுன்னு சொல்ல முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ வந்து குழந்தை பிறக்கும் போது ஒரு ஹாஸ்பிட்டலில், ஏன்னா மோஸ்ட்லி வீட்டில் பார்க்குறதில்ல, ஒரு 50 வயசுக்கு முன்னாடி இருந்த ஒருத்தருடைய, ஒருத்தருக்கு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தருடைய ஜாதகம், அவருடைய அவருடைய என்ன டைம் பிறந்தார் அப்படின்றது கரெக்டாக இருக்கும், துல்லியமாக இருக்கும். ஏன்னா அப்போது பிரசவம் வீட்டில் பார்த்ததுனால, வீட்டில் வந்து டெலிவரி டைம் ஆன உடனே கரெக்டாக ஃப்ராக்ஷன் செகண்டில் டக்குன்னு சொல்லுவாங்க உடனே அந்த டைம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி அந்த நிலைமை அப்படி இல்லை. லேபர் வார்டில் எல்லா லேடிஸும் படுக்க வச்சு எல்லோரையும் மூக்க சொல்லி போடுறாங்க. ஒவ்வொருத்தரும் அங்கே இடத்துல எந்த டாக்டரும் இந்த குழந்தை எத்தனை மணிக்கு மூச்சு விட்டுது அப்படின்னு எழுதி வைக்கிறதெல்லாம் அவனுக்கு அதோட ப்ரியாரிட்டி என்னன்னா, நல்ல விதமாக குழந்தைய பெற்றெடுக்கணும், குழந்தையையும் இந்த அம்மாவையும் காப்பாற்றணுன்றது தான் டாக்டரோட இன்டென்ஷன். அப்போது அவங்க கொடுக்குற டைம் வந்து கரெக்டாக இருக்குமா அப்படின்னா இருக்காது. ஒரு குத்து மதிப்பாக எத்தனை மணிக்கு, ஓகே ஒரு 3:30 போட்டுக்கா சார், ஒரு 4:30 போட்டுக்கா சார், 5 போட்டுக்கான்னு அவங்க இஷ்டமாக சொல்கிறது. அந்த மாதிரி சொல்லும்போது அவங்களுடைய ஏற்கனவே அவங்க மதர் போர்டில் இருக்கிற அந்த ஒரு ஃப்ரீக்குவன்சி வந்து மிஸ்மேட்ச் ஆகிட்டதில்ல, அவன் ஜாதகத்துக்கும் இவனுக்கும் சூட்டே இருக்காது. அவன் ஜாதகத்தில் ஒன்று சொல்லுவான், இதில் ஒன்று சூட்டு இருப்பான், அதனால் முடியாது. பட் இதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஒருத்தன் எப்படி இருக்கான் அப்படின்றத பார்க்க தான் இந்த கிர்லியன் ஃபோட்டோகிராஃபி. அதை அவன் எனர்ஜி அந்த டைமில் அவன் மனசு உணர்வு புத்தி உடல் எனர்ஜி ஸ்பிரிச்சுவல் எல்லாமே எப்படி இருக்குன்றது செக் பண்ணி பார்க்கும்போது அதில் எந்த ஒரு கரெக்ஷன் இல்லாமல் அந்த டைமில் அவன் எப்படி இருக்கான்றதை பார்த்துடலாம். இதை பார்த்துட்டு அவனுடைய உடம்பு எப்படி இருக்குது, அவனுடைய கேரக்டர் மனசு எப்படி இருக்குது, எமோஷ்னல் ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குது, ஸ்பிரிச்சுவல் பவர் எப்படி இருக்குது அப்படின்னு எல்லாமே அவனை கண்டுபிடிச்சிட்டு அதை எங்கே ரீஒர்க் பண்ணலான்றது சஜஷன் கொடுத்து அதை ரீஒர்க் பண்ணி அவன் கரெக்டாக அதை ஆர்கனைஸ் பண்ணி அவனுடைய சக்கராவை ரெகுலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னா அந்த சக்கரா ஒவ்வொரு சக்கராவுக்கு இருக்கிற பொட்டென்ஷியலை அவனால் ஈஸியாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். இதுதான் சயின்ஸ். இது நிறைய பேருக்கு தெரியாததுனால இன்றைக்கி அதுவும் பொருளாதார தாராளமயமாக்கினதால் தனக்கு வருமானத்துக்கு மீறிய ஒரு அசட்டுன்னு நினச்சி கடனை வாங்கிட்டுருக்காங்க. ஒரு காலத்தில் கார் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. காரெல்லாம் எப்படி வாங்குவாங்கன்னா மொத்தமாக ஹாட் கேஷ் கொடுத்து கார் வாங்குவாங்க. ஆனால் இன்றைக்கி காம்படிஷன் ஹெவி ஆகிடுச்சு, ப்ரொடக்ஷன் ஜாஸ்தியாகி போச்சு, நிறைய கார் கம்பெனி காய்ச்சி விதவிதமாக போட்டான். அவனுடைய காரை விற்பனை பண்ணணும். அப்போ விற்பனை பண்ணுறதுக்கு அவன் என்ன பண்ணுறான், மாஸ் ப்ரொடக்ஷன் போட்டதால் எல்லாரையும் வாங்குறதுக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் 10% டவுன் பேமெண்ட் பண்ணிட்டால் போதும், 90% பேங்க் லோன். இதனால் யார் பிழைக்கிறா, இப்போ காரு விற்கிறவன் அவன் காரை மூவ் பண்ணணும்னா ஸ்டாக்கை 10% மட்டும் ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு மிச்சே அவனுக்கு என்ன பண்ணுறான், இஎம்ஐ கொடுக்குறான். இதனால் அவனுக்கு முதலியே பணம் வந்தது காரு விற்கிறவனுக்கு டீலருக்கு. இஎம்ஐ போட்டவன் என்ன பண்ணுறான், அந்த பேங்க்காரன் பணம் கொடுத்தான், அந்த பேங்க்காரனுக்கு என்ன ரெவன்யூ எடுத்துக்கிறான், அந்த இஎம்ஐயை வந்து ஒவ்வொரு மாதம் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் வருது. அப்போ ஒரு ஆள் கிட்டத்தட்ட பல லட்சம் கோடி பேர் இதே மாதிரி பண்ணால் அவனுடைய கம்பெனியோட வருமானம் என்னென்னு பாருங்கள். அப்போ அவனுக்கு அந்த வருமானம் பிஸ்னஸ் வந்து ஒரு பக்கம் எக்ஸ்ப்ளோர் ஆகிட்டே இருக்கு. அப்போது அவன் என்ன பண்ணது, அப்போது இன்றைக்கி வந்து இதை மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கிறதால அவனுக்கு வந்து அவனும் நினைக்கிறான், பரவாயில்ல நம்மளும் கார் வாங்கணும், ஏன் கார் வாங்கணும், அந்த காருக்கு அவனுக்கு யூட்டிலிட்டி இருக்கா இல்லையா அப்படின்றத அவனுக்கு எதுவும் தெரியாது. அவனை பொறுத்த வரைக்கும் அவன் ஃப்ரெண்டு கார் வாங்கிட்டான், இவன் கார் வாங்கலாம் அது பெரிய ப்ரெஸ்டேஜ், பெரிய இழுக்கு, அது சோசியலில் வந்து ஒரு சோசியல் ஸ்டேட்டஸ் வேணும்னா அவனை விட அதிகமான கார் வாங்கி காட்டணும். பட்டு ஆனால் காருக்கு மாதம் கம்பெனிக்காரனுக்கு சேல்ஸ் ஆகிடுது, ஆனால் மாதம் இஎம்ஐ கட்டுறதுக்கு வருமானம் வேணும் இல்லை, இஎம்ஐ கட்ட முடியாதால எத்தனையோ பேர் காரை திருப்பி விட்டாங்க, வீடும் வாங்கிட்டு கொடுத்துட்றாங்க. ஒரு வீடு நீங்கள் இப்போ வாங்குறீங்க 25 லோனில் இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்கள் 2 வாங்கி ஒரு வீடு பேங்க்குக்கும் ஒரு வீடு நீங்களும் வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ அந்த எக்கனாமிக்கு இந்த பொருளாதார தாராளமயமாக்க கொள்கையினால் ஒரு பேசிக் டிசிப்ளின் போயிடுச்சு. உடம்பில் டிசிப்ளின் இல்லை, மனசில் டிசிப்ளின் இல்லை, தன்னுடைய ஃபீலிங் உணர்வு ஃபீலிங்கில் டிசிப்ளின் இல்லை, பணத்தில் டிசிப்ளின் இல்லை,
உணவு சாப்பிட்றதில் கொண்டு இல்லை, எதுலேயுமே ஒரு டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணாதால அவங்களால எதையும் வந்து அச்சீவ் பண்ண முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ இது வந்து பியூர்லி சயின்ஸ். உங்கள்கிட்ட ஒரு பந்தை செவுத்திரத்துக்கு அடிக்கிறீங்க, அடித்த வேகத்தில் அந்த பந்து திரும்பி உங்கள்கிட்ட வருது. எவ்வளோ ஸ்பீடாக வரணும் அப்படின்னா, எவ்வளோ ஸ்பீடாக நீங்கள் அடிக்கிறீங்களோ அவ்வளோ ஸ்பீடாக பந்து உங்களை நாடி வரும். ஸோ அதே மாதிரி தான் இந்த பந்துன்றது உங்களுடைய எண்ணங்கள், சவுரன்றது பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் எதை தூக்கி அடிக்கிறீங்களோ அது திரும்பி உங்கள்கிட்டே வரும். அதனால் இதை விட்டுட்டு மூட நம்பிக்கைக்கு அடிமையாகி சாமிக்கு விரதம் இருக்கிறதாலையும் கோயில் கோயிலாக போய் அபிஷேகம் பண்ணதாலும் ஒன்றும் இல்லை. இதே சபரிமலையில் கோயிலுக்குள்ளே என்ட்ரானவுடனே தத்மசி தத்வமசி அப்படின்னு ஒரு போர்டே வச்சுருக்கேன். அதுக்கு என்ன அர்த்தம்னா, என்னை பார்க்கணுன்னா இவ்வளோ தூரம் நீ வந்து என்னை பார்க்கணுன்ற ஒரு அவசியமே கிடையாது. உன்னே உனக்குள்ளே பாரு, நீயும் கடவுள் நானும் கடவுள், அங்கே பார்க்காத நீங்கள் வந்து பார்க்க போகிறேன், அதனால் உனக்குள் இருக்கிற தெய்வீகத்தை பாரு அப்படின்னு சொன்னான். பட்டு நம்ம என்னென்னா, நம்ம மேலே இருக்கிற நம்பிக்கை இல்லை, மூட நம்பிக்கை. இது இது நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தவங்க அதே மாதிரி கற்றுக் கொடுத்ததால நம்மளுடைய பிரெயின் பேட்டர்ன் அதே மாதிரி மாறிட்டதால் அந்த டிஎன்ஏலையும் அந்த பதிவுகள் அப்படியே இருக்கிறதுனால அடுத்த ஜெனரேஷன் வரும்போதும் அதே மாதிரி தான் திங்க் பண்ணுறது, அதே மாதிரி தான் பேசுறது. நீங்கள் பார்த்துக்கலாம், எங்கள் தாத்தா எப்படி பண்ணுவார் அப்படியே பண்ணுறான் இவன் அப்படின்னு. எங்கள் தாத்தா தான் இங்கே வந்து பிறந்திருக்காரு அப்படின்னு கிடையாது. இது வந்து ஒன்லி டிஎன்ஏ, அப்போ டிஎன்ஏ அவ்வளோ தான் இந்த மாதிரி வருது. அப்போ எங்கே கலெக்ஷன் பண்ணோம், டிஎன்ஏ கலெக்ஷன் பண்ணோம், சக்கராவை தெரிஞ்சுக்கணும், ஆறாவை தெரிஞ்சுக்கணும், நமக்கு எது சரி பண்ண எப்படி பண்ணணும் பண்ணக்கூடாது டூஸ் அண்ட் டோன்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சு மொத்தத்தில் லைஃப் ஸ்கில் புது வருஷன் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டா நீங்கள் இந்த உலகத்தில் சூப்பராக வாழலாம்.